ஹலோ சார் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபார்ட்டி ஃபோர்த்து போலீஸ் வீடியோ பார்க்கலாம் பட வரிசை டைகிரமேட்டிக் சீரீஸ் அதில் பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் ஓகே சார் இந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான் சார் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் என்னென்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் தான் இந்த பட வரிசைன்ற டாபிக் போலீஸ் எக்ஸாம்குள்ளே என்ட்ராயிருக்கு சார் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு கீழே அதாவது பதினொன்று பத்து எட்டுலலாம் கொஸ்டின்ஸ் கேட்டதே இல்லை பிவிசியர் கொஷின்ஸ் இதுதான் சார் லாஸ்ட்டு கொஸ்டின் ஸோ இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் ஸோ கொஷினில் ஒன்போது படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே மூணு அடுத்தது மூணு அடுத்தது மூணு ஸோ லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஆனால் எல்லா படத்துலேயுமே இருக்க காமனான பிக்சர் என்னென்னு பாருங்களேன் வட்டம் முக்கோணம் சதுவும் எஸ் வட்டம் முக்கோணம் சதுவும் எடுத்து போட்டேன் இந்த ஃபஸ்ட்டு லோவில் பார்த்தேன் பட்டத்துக்குள்ளே முக்கோணம் அப்போ முக்கோணத்துக்குள்ளே ஏதோ கோடு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ உள்ள முக்கோணத்துக்கு வெளியில் போட்டுட்டு அப்போ புதுசாக ஒரு படம் போட்டிருக்காங்க அதுதான் சதுவம் உள்ளே உள்ள இப்போ உள்ள இருக்க சதுரத்தை தூக்கி வெளியில் போட்டுட்டு அப்போ வந்து சதுரத்துக்குள்ளே வட்டம் போட்டிருக்காங்க இந்த வட்டம் ஃபர்ஸ்ட்டு வந்துச்சா ஓகே அப்போ இந்த செயின் ரூலில் போயிட்டுருக்காங்க இந்த மூணு படத்தை தான் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது சார் சரி ஓகே இப்போ அடுத்த ரோவில் இதே போல் இருக்கான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்த போலேயே ஸோ முக்கோணம் அதுக்குள்ளே ஒரு சதுவம் எஸ் இப்போ இந்த சதுரம் வெளியில் வந்துடுச்சு ஓகே புதுசாக ஒரு வட்டம் உள்ளே போட்டிருக்காங்க ஒரு படம் இப்போ உள்ள இருக்கற வட்டம் வெளியில் வந்துடுச்சு அப்போ முக்கோணம் போட்டிருக்காங்க ஓகே அப்போ முக்கோணம் சதுரம் வட்டத்தை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்ததுப்பாங்களேன் ஸோ வெளியில் பார்த்தா சதுரம் உள்ளே வட்டம் திரும்ப உள்ள இருக்க வட்டம் வெளியில் வந்ததுக்கு புதுசாக ஒன்று முக்கோணம் இப்போ அடுத்தது என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இல்லை உள்ள இருக்க முக்கோணம் தானே வெளில வரணும் ஃபஸ்ட்டு முக்கோணம் தான் வரணும் இப்போ முக்கோணம் வெளில வந்துச்சுன்னா உள்ளே உள்ளே என்ன வரும் இங்கே இங்கே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்க சதுரம் தானே வரணும் சதுரம் தான் வரணும் இதுதான் சார் ஆன்சர் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு முக்கோணம் அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு படம் இந்த உள்ளே இருக்க முக்கோணம் உள்ள வந்துச்சு அதுக்குள்ளே வர வேண்டியது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்திருக்கிறது சதவோம் ஸோ இதுதான் ஆப்ஷன் ஓகேவா சார் இப்போ இந்த கோடு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இங்கே முக்கோணத்தில் கொடுத்துருக்கோம் இங்கே வட்டத்தில் கொடுத்துருக்கோம் சப்போஸ் அப்படி மாற்றியிருந்தால் ஏன் திரும்ப வட்டத்துலேயே கொடுத்துருக்கணும் கொடுக்கல இல்லை முக் முக்கோணம் வட்டம் அடுத்து சதவீதம்ல கொடுத்து வைக்கணும் கோடு அப்போ இங்கே கோடு கொடுக்காம வந்துருக்கணும் ஸோ அந்த இந்த கோடுன்றது நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா அந்த ஃப்ளோ வரல பாருங்க ஓகேவா ஸோ ஃப்ளோவில் பார்த்தா இந்த முக்கோணம் வெளியில் அப்போ உள்ளே என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க படம் வந்திருக்கு இந்த செயின் படி பார்த்தா ஸோ இதுக்கான ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா டி தான் அது போல் அதுக்கு முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளே சதுவும் இந்த கட்டம்ன்றது சும்மா அது அந்த டி டி பாக்ஸுக்கான கட்டம் வேறு ஒன்றும் இல்லை சார் ஓகேவா ஸோ இது இது வரைக்கும் பிரீவியஸ் ஏர் கொஷின்ஸ் ஓகே சார் இது வரைக்கும் பிரீவியசியர் கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சம்ஸ் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா இதே மாடலில் வேறு எப்படிலாம் கேட்கலான்றதை அப்போ நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வாங்க ஓகே சார் இந்த சம்மு பார்க்கறதுக்கு எல்லாமே பி நயன் தான் இருக்குதுப்பாங்களா இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தா அப்படியே கண் மையம் பூத்துரும் எது தான் ஆன்சர்னால் நமக்கு தெரியாது ஸோ இதை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சார் இந்த பிசி எக்ஸாமில் மிதர் இமேஜ் வாட்டர் இமேஜ்லாம் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இப்போ இந்த சம்மில் நான் என்ன பார்க்கறேன்னா ஃபஸ்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டில் நாலு எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா அதாவது இங்கே நல்லா பாருங்க பீன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ நயன் அப்படின்றது இப்படி கொடுத்துருக்காங்க இது ரெண்டை வச்சு தான் டுஷ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இங்கே பி இருக்குது இங்கே பி இருக்குது பட் ஆனால் இங்கே நயன் இருக்குது பாருங்க இப்போ அடுத்த பிக்சரில் எஸ் இந்த அடுத்த பிச்சை அப்படியே மொத்தமாக பார்த்தா நம்மளால் எதுவுமே யோசிக்க முடியாது ஓகேவா ஸோ இது போல் நேரத்தில் நம்ம நம்பர் சீஸ் பார்ப்போம்ல லெட்டர் சீரிஸ் நம்பர் சீஸ் பார்ப்போம்ல எஸ் அங்கே பார்த்துக்கணும் இப்போ இந்த பி அப்படின்றது இதை இதை அப்படியே மாற்றி பாருங்கள் அப்படியே நயன் போல் ஓகே அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க எஸ் திரும்ப அந்த நயனை பி போல் மாற்றி போட்டிருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த பியை மாற்றினா நைன் வரணுமா ஓகே நைன் திரும்பதை மாற்றோன்னா பி ஓகே டன் அப்போ இதை மாற்றி மாற்றி போட்டிருக்காங்கன்றத ஃபஸ்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டான் செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்க மாற்றவே இல்லை அப்படியே வந்திருக்கு பாருங்க எஸ் ஓகேவா இங்கேயும் அப்படியே தான் இருக்குது அப்போ நீங்களும் அப்படியே போடுங்க அப்போ பி போட்டாச்சா அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க அடுத்ததும் மாற்றலை மாற்றலையா எஸ் இந்த நயன் அப்படியே தான் போட்டிருக்காங்க நைன் அப்படி தான் போட்டிருக்காங்களா ஸோ அப்போ இங்கேயும் நயன் தான் வரணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதாவது இங்கே நயன் பி நயன் ஓகே லாஸ்ட் எலமெண்ட் பாருங்க இந்த நயனை பியாக மாற்றியிருக்கோம் எஸ் இங்கே மாற்றிருக்காங்க பியா திரும்ப அந்த பியை நயனாக மாற்றிருக்கோம் இப்போ நயனை என்னவோ மாற்றணும் பியாக மாற்றணும் இப்போ தெரிஞ்சு பாருங்க ஈஸியாக ஸோ இப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஸோ நயன் பி நயன் பி அவ்வளோதான் ஆன்சர் என்ன ஆன்சர் சி சி தான் ஆன்சர் அப்போ இதே ஆன்சர் கரெக்டாக இருக்கிறது சி தான் ஸோ இதை மொத்தமாக பார்த்தா நம்மளுக்கு மையம் ஊற்றுணும் கண்ணு ஸோ என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னே தோணாது அந்த படப்படப்பில் ஸோ ஒன்று ஒன்றா பிரித்து பாருங்க இந்த சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு முக்கியமான சம் தான் எஸ் ஓகே சார் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஓகே அட் சம்பளம் ஓகே சார் இந்த சம்மை பாருங்க இதில் இதில் கரெக்டாக நாலு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணாவது பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஆமாம் மூணாவது பாக்ஸில் கொஸ்டின் மார்க் போட்டாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு பாக்ஸ் போட்டிருக்காங்க இது சும்மா கோடு நீட்டாக வந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை மூணு பாக்ஸ் போட்டிருக்காங்க அடுத்தது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மொத்தமாக பார்த்து தலை வலிக்கும் சார் பட் ஆனால் இன்டிதான் ஆகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டிருக்காங்க அப்போ இங்கே நடுவில் என்ன வருன்றதை கேட்குறாங்க ஸோ இந்த இடத்துல ஏழு பாக்ஸ் இருக்குது படிக்கிட்டு போகல இங்கே என்னன்னு தெரியல இங்கே மூணு இருக்குது ஒன்று இருக்குது அப்படியே பாருங்களேன் ஒன்றுலேருந்து மூணு ப்ளஸ் ரெண்டு அதிகமாக இருக்குது ஸோ ப்ளஸ் ரெண்டு போட்டு பார்த்தா அப்போ அங்கே அஞ்சு வரணும் ஸோ மேபி அஞ்சுன்றது எங்கேயாவது இருக்கான்னு பாருங்களேன் ஏழில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது ஸோ மற்றதெல்லாம் சிடியில் என்ன இருக்குது பாருங்கள் டியில் சியில் பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு சரி ஓகே அப்போ பீயில் பார்த்தா சேமாக ரெண்டு ஸோ இந்த படிக்கட்டு போல் இது இல்லை அப்போ இது கண்டிப்பாக கிடையாது டீயில் பார்த்தாலும் எஸ் சேமாக இருக்குது இந்த மேலே பாருங்க ஏன்னா இங்கே இருக்குது எல்லாமே படிக்கட்டு போல் போயிட்டுருக்கு இல்லையா மேலே 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 ஆனால் இது சேமாக இருக்குது அப்போ டியும் இல்லை பியும் டியும் இல்லைன்னு எடுத்தாச்சு இப்போ ஏவா சியாக தான் பார்க்கணும் சியில் சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க சிக்ஸ் கட்டம் போல் இருக்குது ஆனால் அங்கே ஃபைவ் தான் இருக்குது நம்ம நம்ம சொல்கிறபடி பார்த்தா அந்த ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ போட்டு பார்த்தா நம்பர் சீஸ் படி இங்கே ஒன்று மூணு ஏழுனா இப்போ அஞ்சு தான் இருக்கணும் ஏதான் ஆன்சர் இதுதான் சரி லாஜிக் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா இந்த சம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன லாஜிக் தான் ஈஸியாக வரும் ஓகேவா சம் பார்த்துக்கோங்க அட் சம் போகலாம் எஸ் இந்த சம் பார்க்கவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான சம் ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் என்னென்னா வி கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு கோடு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா திரும்ப இன்னொரு கோடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அப்போ இன்னொரு டபுள்யூ வந்திருக்கு திரும்ப இதில் என்ன பண்ணியிருக்கோம் இன்னொரு கோடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அப்போ அடுத்து என்ன பண்ணணும் இந்த பிக்சர் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க போட்டாச்சா ஒன்று ரெண்டு மூணு வந்துச்சாப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு வந்தாச்சு ஒரு கோடி எக்ஸ்ட்ரா போடணும் அப்போ எத்தனை வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு வி வந்திருக்கு எங்கே பாருங்கள் மூணு வி இது கிடையவே கிடையாது கீழே தலைகிழ வந்திருக்கு தலைகிழ வந்திருக்கு இது டபுள்யூ அப்போ மூணு வி இருக்குது பி தான் பி தான் ஆன்சர் ஸோ இது போல் சம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நான் ரொம்ப டஃப்பாகவும் கொடுக்கல சார் இது ஸோ ஃபஸ்ட்டு பிவிசி கொஷின்ஸ் பார்த்தோம் இப்போ அதோட தொடர்புடைய கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே அட் சம் பார்க்குறேன் ஓகே இது ஒன்றுமே இல்லை டைஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஒயோ டைஸு செகண்டில் ரெண்டு டைஸு அடுத்ததுல மூணு டைஸு அடுத்ததில் நாலு டைஸு அதுக்கு அடுத்தது அதில் அஞ்சு டைஸ் வரணும் ஸோ அஞ்சு டைஸ் எங்களுக்குன்னு பார்த்தா பீலு தான் இருக்குது இதை ஈஸியாக முடிச்சிடலாம் ஓகே இல்லை சார் எஸ் ஒரு பக்காவான சம்சர் கொஞ்சம் கஷ்டமான சம் எஸ் எல்லாம் இது போல் சம் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் டஃப்பாக வச்சுருக்கேன் ஏன்னா எதுவும் ஈஸியாக பார்த்தோம்ல இப்போ டஃபாக பார்க்கலாம் ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவில் எதுவும் கொஸ்டின் மார்க் இல்லை அப்போ அடுத்தது என்னென்னு தான் அர்த்தம் ஓகேவா இந்த கொஸ்டின்லேயே வித்தியாசமாக இருப்பாங்க நடுவில் எதுவுமே டேஷ் கொடுக்கல அஞ்சு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அடுத்தது என்னென்னு தான் அர்த்தம் நம்ம அதை தான் போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு வட்டம் அப்புறம் ஒரு சதுரம் ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க திரும்ப அடுத்தது பார்த்தா கிளாக் வைஸில் சுற்றி இருக்காங்க பாருங்கள் இந்த முக்கோணம் இங்கே வந்திருக்கு கிளாக் வைஸில் சுற்றி இருக்காங்க எஸ் முக்கோணம் இங்கே வந்திருக்கு வட்டம் அங்கே போயிருக்கு ஆனால் சதுரம் இல்லை அதுக்கு போலி ஈக்குவல் போட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்த பிக்சரில் பாருங்கள் இப்போ சதுரம் இங்கே வந்திருக்கு முக்கோணம் அங்கே போயிடுச்சு வட்டம் அங்கே போயிடுச்சு ஸோ இப்போ இங்கே இங்கே பண்ண போல் இங்கே இருக்குது அடுத்த வந்தால் ஈக்கு அதாவது இந்த சதுவன்றது ஈக்குவலாக மாறிப்போச்சு ஸோ இப்போ இங்கே வட்டன்றது எதுவும் மாறலை அப்படியே வச்சுருக்காங்க ஆனால் கிளாக் வயசில் சுற்றிருக்காங்கன்றது இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது அப்போ இது ஒரு செட்டு ஓகேவா ஸோ அடுத்ததும் பாருங்கள் சுற்றி இருக்காங்களா ஓகே இதுக்கடுத்தது வாங்களேன் வட்டம் வட்டத்தை தூக்கி கீழே போட்டிருக்காங்க ஆனால் ஈக்குவல் மேலே போகும்போது அம்புகுதியாக போயிடுச்சு ஓகே இந்த முக்கோணம் இங்கே வந்துடுச்சு ஓகே இது இது ஒரு ஸ்டெப்பு அடுத்தது முக்கோணம் கீழே வந்திருக்கு வட்டம் மேலே போயிருக்கு ஏதோ மாதிரி இந்த பக்கம் வந்துடுச்சு ஓகே கிளாக் வைஸ் சுற்றிருக்காங்க இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் சிம்பிள்ஸும் மாறுது இது மட்டும் முக்கியம் ஆமாம் இந்த சம்ம ரெண்டு விதமாக போடலாம் சார் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பிக்சரை பார்க்கும்போது வட்டமும் முக்கோணமும் மாறவே இல்லை எஸ் இந்த சதுவந்தான் ஈக்குவலாக மாறிச்சு அப்போ இந்த ஈக்குவல் மேலே இருக்குதுக்கு அம்புகுதியாக மாறிப்போச்சு தவிர இந்த வட்டமும் முக்கோணமும் மாறலை இப்போ இந்த பிக்சரை நான் மாற்றினா முக்கோணம் இங்கே போகணும் வட்டம் இங்கே வரணும் கிளாக் வயசில் சுத்தம்னா அதானே சார் ஸோ இப்போ இந்த பிக்சரில் என்ன பண்ணணும்னா இந்த முக்கோணம் இங்கே போகணும் இந்த வட்டம் இங்கே வரணும் இங்கே வேறு ஏதோ ஒரு சிம்பிள் வரணும் இந்த அம்புகுதியாக கூட வரலாம் ஆனால் அம்புகுதி வரல வேறு ஏதோ சிம்பிள் வரலாம் ஓகே எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது தான் ஓகேவா ஸோ இங்கே இருக்க ஏபிசிடி ஆப்ஷனில் மேலே முக்கோணம் வட்டம் முக்கோணம் வட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஸோ ஃபஸ்ட்டு முக்கோணம் இருக்கணும் ரெண்டாவது வட்டம் இருக்கணும் ஏ மட்டும்தான் இருக்குது ஓகே நான் இங்கேயே பிடிச்சிட்டேன் ஆப்ஷனாக ஓகேவா எனக்கு தான் ஆன்சருன்னு நான் கரெக்டாக குஸ்டேன் சார் ஏன்னா க்ளீனாக வந்து போச்சு முக்கோணம் வட்டம்னு வந்து போச்சு முக்கோணம் வட்டம் வேறு எங்கேயுமே இல்லை பாருங்க இங்கே வட்டம் முக்கோணுன்னு இருக்குது ஸோ அப்போ இதுதான் ஆர்டர்னு நான் குறிச்சிட்டேன் கீழே ஏதோ சிம்பிள் மாதிரி இருக்குது ஓகே இப்போ அடுத்தது வாங்கலாம் இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் தான் இந்த சதுரன்றது ஈக்குவலாக மாறிச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பாக அப்படி ஈக்குவல் இருக்கா ஓகே அதாவது ஈக்குவல்ன்றது ரெண்டு ஸ்டெப்பு வந்திருக்கு புது சிம்பிள் இப்போ இந்த ஈக்குவல்ன்றது மேலே அம்புகுதியாக மாறி போச்சு இதுவும் ரெண்டு ஸ்டெப்பு வந்து போச்சு இப்போ அடுத்தது அம்புகுதி வராது அம்புக்குதி இருக்காது வேறு ஏதோ சிம்பிள் வரும் எஸ் முக்கோணம் மட்டும் இங்கே தான் இங்கே அம்புகுதின்றது கிடையாது இதுக்கு பதிலாக வேறு ஏதோ சிம்பிள் வரப்போகுது ஓகே அப்போ அம்புகுதி இல்லைன்றது ஒரு ஒரு இன்னொரு ட்விஸ்டாக சார் ஓகே அப்போ ஏதோமாக்கு இல்லாத பிக்சர் எதுன்னு பார்த்தாலும் ஏதான் ஓகே ஏதான் மற்றதெல்லாம் தப்ப ரெண்டு குளூ இந்த ரெண்டு குளூமே நம்மளுக்கு எக்ஸாமில் வருமானு கேட்டால் வாய்ப்பு இல்லை அங்கே எக்ஸாமில் என்ன தோணுதோ அது எல்லாத்துக்கும் பொருந்தணும் அப்படி கரெக்டாக போட்டுவாங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகே சார் ஓகே நம்ம பட்சம் போகலாம் இன்னொரு முக்கியமான சம் என்னென்னா இந்த சம் இந்த சம்ம நல்லா பாருங்கள் ஏதோ கடிகாரத்தை கொடுத்துருக்காங்க சின்ன முள் பெரிய தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது நமக்கு தெரியும் போது இங்கே நல்லா பாருங்கள் ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இந்த பாக்ஸில் நான் ஒரு சின்ன முள் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் சின்ன முள்ளுன்னு வச்சுக்கோங்க இப்போ இது கரெக்டாக செங்குத்தாக நிற்கிது இங்கேருந்து இப்படி வந்தால் கரெக்டாக தொண்ணூறு டிகிரியாக பாருங்கள் இது ஒரு தொண்ணூறு டிகிரியா இது ஒரு தொண்ணூறு டிகிரியா எஸ் இப்படி சுத்தம்னா இது கிளாக் வைஸில் அதாவது கடிகாத மூல் சுத்தும் இல்லையா அப்படி சுற்றுறது சப்போஸ் இப்படி மாற்றி போட்டால் எது கடிகாத மூல் சுற்றுறது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே இதில் முக்கியமாக ஆங்கிள் முக்கியம் அதாவது இங்கேருந்து இங்கே போயிருக்குன்னா செங்குத்தா போயிருக்குன்னா அது வந்து தொண்ணூறு டிகிரி சப்போஸ் இங்கேருந்து இங்கே தான் போயிருக்குன்னா நாற்பத்தஞ்சு டிகிரி போயிருக்கு அப்படின்ற ஆங்கிள் தெரியணும் இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் தான் நாம் எதை போட முடியும் ஓகே சார் இப்போ நான் அங்கே கேட்டால் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் ஒரு கட்டம் இந்த கட்டத்துக்குள்ளே நான் இங்கேருந்து இருந்து இங்கே வந்திருக்கேன்னா இது தொண்ணூறு டிகிரி சப்போஸ் இங்கேருந்து இருந்து இங்கே தான் வந்திருக்கேன்னா இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அதாவது அதாவது நாற்பத்தஞ்சு டிகிரின்னு அர்த்தம் ஓகே சார் ஓகே இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சின்ன முள் வந்து மேலே நிற்கிது அதாவது கேட்டால் பன்னெண்டை பார்த்து நிற்கிற மாதிரி நிற்கிது இது பெரிய முள் கேட்டால் மூணை பார்த்து நிற்கும் போது நிற்கிது கேட்டால் பாண்டியகாலுன்ற போல் இருக்குது இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க படத்தில் சின்ன முல் இந்த பக்கம் வந்திருக்கு அதாவது ஒரு நைன்டி டிகிரி வந்திருக்குன்னு சொல்லலாமா இங்கேருந்து இங்கே வந்திருக்குனால் நைன்ட்டி டிகிரி வந்திருக்கு அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் வந்திருக்கு ஓகேவா எது கடிக்காத முள் சுற்று திசையில் வந்திருக்கு நைன்டி அதனால் நான் அதை மைனஸ்னு போட்டிருக்கேன் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதால நான் சும்மா மைனஸ்னு போட்டிருக்கேன் அது கேட்டால் எனக்கான அடையாளத்துக்கு வச்சுருக்கேன் ஓகே இங்கே வந்திருக்கு அடுத்து சின்ன முள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தா இங்கே அதாவது நாற்பத்தஞ்சு டிகிரி தான் வந்திருக்கு ஸோ அடுத்தது மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி தான் வந்திருக்கு இந்த பக்கமாக திரும்ப இங்கேருந்து இங்கே வரும்போது நைன்ட்டி போயிருக்குப்பாங்க இங்கே ஒரு நாற்பத்தஞ்சு இங்கேருந்து வந்தால் இங்கே நாற்பத்தஞ்சு இந்த நாற்பத்தஞ்சு அப்போ தொண்ணூறு போயிருக்கு மைனஸ் தொண்ணூறு போயிருக்கா திரும்ப இந்த காரணிலேருந்து இங்கே அப்போ இது ஒரு நாற்பத்தஞ்சா ஸோ அப்போ தொண்ணூறு மைனஸ் நாற்பத்தஞ்சு தொண்ணூறு மைனஸ் நாற்பத்தஞ்சுன்றது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது வந்தால் என்ன வரணும் தொண்ணூறு வரணும் தொண்ணூறு இங்கேருந்து தொண்ணூறு போகணும்னா அப்போ எங்கே போகணும் அடுத்த பாக்ஸில் இந்த சின்ன முள்ளுன்றது இங்கே கரெக்டாக பன்னெண்டை பார்த்து நிற்கும் இது கன்ஃபார்ம் ஓகேவா ஸோ பன்னெண்டை பார்த்து நிற்கிற போல் இருக்குது டி ஒன்று இருக்குது ஏ ஒன்று இருக்குது ஓகேவா அப்போ ஆன்சர் டிஓ ஏஓ தான் ஸோ பார்த்து பெரிய முள்ளை பார்த்துடலாம் இப்போ பெரிய முல்லை என்ன பண்ணியிருக்கோம் நல்லா பாருங்களேன் இங்கே மூணுலேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் இதுவே ஒரு தொண்ணூறு டிகிரி ஆச்சு இதுவே ஒரு தொண்ணூறு டிகிரி இது ஒரு நாற்பத்தஞ்சு அப்போ எவ்வளோ ஆச்சு நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி கிளாக் வைஸில் சுற்றி இருக்குது ஓகேவா ப்ளஸ் போட்டுக்கிட்டான் கிளாக்ன்றதால் நான் ப்ளஸ்ஸு போட்டுக்கிட்டேன் ஓகே நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி வந்திருக்கு திரும்ப இங்கேருந்து இங்கே போனால் ஒரு நாற்பத்தஞ்சு இது ஒரு தொண்ணூறு அப்போ கரெக்ட் திரும்பவும் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி ப்ளஸ்ஸு நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி ப்ளஸ்ஸு பெரிய முள் போயிருக்கு இது சின்ன முல் இது பெரிய முள் சார் ஓகேவா திரும்ப நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரி போகணுன்னா அப்போ ஒரு தொண்ணூறு ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே வருமா பாருங்க வந்திருக்கு ஓகே திரும்ப நூற்றி முப்பத்தஞ்சுனா இங்கே வரும் திரும்ப ஒரு நூற்றி முப்பத்தஞ்சுனா இது தொண்ணூறு இது ஒரு நாற்பத்தஞ்சு அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு இங்கே வரும் முள் ஸோ அப்போ இங்கே வரும் பெரிய முல்ல அப்போ ஆப்ஷன் இஸ் டி தான் சூப்பராக இப்படி தான் சொல்லணும் இது கொஞ்சம் கஷ்டமான சம் தான் ஆனால் செஞ்சு பார்த்து தான் போடணும் ஓகே சார் ஓகே போகலாம் ஓகே இந்த சம்மை பாருங்களேன் அவசரத்தில் பார்த்தா இந்த சம்மக்கு எந்த ஐடியாவும் வராது விட்டுட்டு போக தான் தோணும் ஆனால் இது ஈஸியான செம் ஓகேவா ஒன்றுமே இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கட்டம் கொடுத்துருக்காங்க செகண்ட்லேயே கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்க வேலை முடிஞ்சு போச்சு ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது தான் படம் கரெக்டாக அந்த பிக்சரை மட்டும் பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க உள்ளே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க அடுத்தது தெரியல இது என்ன பிக்சர் அஞ்சு பக்கம் இருக்குது அஞ்சா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பக்கம் இருக்குது உள்ளே ஏதோ சதுதோ முக்கோணம் நிறையா வந்து வந்து போகுது ஸோ ஸ்டார்ன்றதை மொத்தம் ஆறு பக்கமாக கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தா ஏழு பக்கம் வந்திருக்கு இது கப்பல் போல் இருக்குது பார்க்க ஆனால் இது ஒரு பிக்சர் ஸோ இதில் ஸ்டெயிட் லைனில் வச்சுன்னா அவங்க சொல்லலை கண்டிப்பாக ஸ்டெயிட் லைன் உள்ளே இருக்க இந்த முக்கோணத்தை வச்சும் சொல்லலை சதுரத்தை வச்சும் சொல்லலை பொதுவாக உள்ளே இருக்க ஒரு ஸ்பேஸ் அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு ஸ்பேஸ் இருக்கா சார் ஓகே கரெக்டாக அந்த மூணு நம்பர் போடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பேஸ் இருக்கா ஸோ அஞ்சு போடுங்க இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பேஸ் இருக்கா ஆறு ஸ்பேஸ் அந்த உள்ள இருக்க இடத்த மட்டும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஸ்பேஸ் இருக்குது ஓகே அப்போ நடுவில் என்ன மிஸ்ஸிங் நாலு மிஸ்ஸிங் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வருதா அப்போ அந்த நாலு ஸ்பேஸ் போல் பிக்சர் பாருங்கள் இது மூணு கிடையாது இது எக்ஸ்ட்ரா போகுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போகுது கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போகுது இதுவும் கிடையாது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இவ்வளோ தான் கரெக்டு ஸோ எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களா பிச்சரை கொடுத்துட்டு ஸ்பேஸ் கேட்குறாங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான சம் ஸோ இன்னொரு சம் போகலாம் சார் எஸ் இன்னொரு முக்கியமான சம் சார் இந்த பிச்சரை வேகமாக சட்டுன்னு பார்த்தா ஒன்றுமே கண்ணுக்கு புலப்படாது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் எஸ் ஆமாம் வெரி வெறி இம்பார்ட்டன்ஸும் இந்த வீடியோவில் லாஸ்ட் சம்ஸ் இது ஓகே என்னென்னா இது ஃபஸ்ட்டு இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் அப்படின்றத தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு பாக்ஸ்குள்ளே இப்படி போட்டுட்டு நடுவில் வட்டம் போட்டிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு பிக்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த இந்த சம்மில் பார்த்தா சார் ஓகேவா உள்ளே இருக்க ஒவ்வொரு புள்ளியை கூட விடக்கூடாது எஸ் ஓகேவா அசால்ட்டாக நினச்சி விட்டுறக்கூடாது ஏன்னா எதுக்குப்பாங்க புள்ளி இது வந்து கணக்கில் கொடுத்துருக்காங்க இந்த புள்ளி இந்த புள்ளியும் கணக்கில் கொடுத்துருக்காங்க இந்த புள்ளி இங்கே வந்திருக்கா திரும்ப இந்த புள்ளி இங்கே போயிருக்குப்பா அங்கே பக்கத்தில் டக்குன்னு பார்த்தா புரியாது தான் அது நல்லா பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் வட்டத்தில் ஏதோ ஒரு பக்கத்தை நல்லா ஷேடோ வச்சுருக்கோம் நல்லா கருப்பு கலரில் அடுத்து இந்த கருப்பு கலர் இங்கே போயிருக்கு அடுத்த பிக்சரில் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்போ இங்கேருந்து அது எங்கே வரணும் இங்கே வரணும் ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஷேடோவை போட்டுடலாம் போட்டுட்டோமா ஓகே ஸோ இதை வச்சே பிக்சரில் பார்க்கணும் யார் வருவா யார் வரமாட்டான்னு சொல்லிட்டு ஒன்றும் ஏ வரணும் இல்லைனா சி வரணும் ஓகே பாருங்க டியோ பியோ கிடையாதுன்றதை கன்ஃபார்ம் ஆகி போச்சு ஓகே இப்போ நம்ம ஏவா சியாக மட்டும் பார்த்துடலாம் பிக்சர் இங்கே வந்து போச்சு கலர் இப்போ புள்ளி எங்கே வந்து பாருங்களா இந்த ஷேடோக்கு பக்கத்தில் இங்கே ரெண்டு புள்ளி இருக்குது திரும்ப இது மாறினதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து போச்சு இங்கே மாறினதுக்கப்புறம் இங்கே வந்துடுச்சு இப்போ இங்கே இங்கே மாறி போச்சுன்னா இங்கே தான் புள்ளி வரணும் கன்ஃபார்ம் ஓகே இங்க இங்கே புள்ளி இருக்கிறது எங்கே ஓகே சீல இருக்குது ஏல இருக்கா கிடையாது ஏ உள்ள புள்ளியே இல்லை அப்போ இதை வச்சே அடிச்சிடலாம் சி தான் ஆன்சர்னு இன்னொரு டுஸ்ட்டும் இருக்குது இல்லை மேலே இருக்க புள்ளியை பாருங்க இந்த புள்ளி இந்த சைடில் நகர்ந்ததுக்கு வந்துச்சா அடுத்த பிக்சரில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி இந்த காரணம் போயாச்சு அதனால தான் இந்த காரணம் வந்துவிட்டால் இங்கே பக்கத்தில் வந்து போச்சு பாருங்க ஸோ இப்போ இங்கே பக்கத்தில் வந்துச்சுன்னா அடுத்தது மேலே போகணும் அப்போ இங்கே வரணும் இங்கே வந்துச்சா கரெக்டாக இருக்க பாருங்கள் ஸோ ஒவ்வொரு புள்ளியும் செக் பண்ணணும் இங்கே ஆனால் ஈஸியாக கொடுத்துருக்காங்க அதனால் இந்த புள்ளி பார்க்கவே தேவை இதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்து த்ரீல பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ப பாய்